இப்போ நம்ம பார்க்க போகிறது சிக்கன் ஃப்ரை. இந்த ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். நான் ஹாஃப் கேஜி அளவுக்கு சிக்கனை எடுத்து வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுட்டு ஆயில் எதுவும் ஊற்றாமல் ஹாஃப் ஸ்பூன் தனியா கால் ஸ்பூன் அரிசி போட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். அதில் ஒரு காஞ்சை மிளகாய், அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டு அரிசி கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணலாம். அப்போ பார்த்தீங்கன்னா அரிசி கலர் ப்ரௌனாக சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சுட்டு மிக்சியில் பவுடர் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறிச்சுங்க. இதை ஒரு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம பவுடர் மாதிரி அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு கொப்பரை, காஞ்ச கொப்பரையை நம்ம பொடி பொடியாக ஸ்லைஸ் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிரைண்ட் பண்ணணும். கொப்பரை அரைச்சிட்ட பிறகு நாலு பூண்டு சேர்த்துட்டு பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. இது சிக்கன் ஃப்ரைக்கு தேவையான பவுடர் ரெடியாக இருக்குது. இதை நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு சைடில் வச்சுக்கலாம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுட்டு அதில் மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்க போகிறேன். ஆயில் ஹீட் ஆகிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நான் ரெண்டு பரட்டை, மூணு கிராம்பு, ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள், ஒரு வெங்காயம் போட்டுட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நான் ஃப்ரை பண்ண போகிறேன். ஸ்டேஜில் நறுக்கி வச்சுருக்க ஒரு தக்காளி ஆட் பண்ணிவிட்டு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு கேஸை ஸ்லோவில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு தக்காளியை வதக்கி விடணும். அதுக்கு அப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சு சிக்கனை போட்டுட்டு அதில் ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு அதோடு சேர்த்து ஹாஃப் ஸ்பூன் உப்பு, நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துட்டு மூடி போட்டு வச்சுடுங்க. டூ மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி வேண்டாங்க. சிக்கன் பாயில் ஆகிற அளவுக்கு தான் நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். இதை இது வந்து கறி கிடையாது, இது ஃப்ரை. ஃப்ரைன்னும் போது ட்ரையாக தான் இருக்கும். ஸ்பீடில் வச்சு மூடி போட போகிறேன். அப்போ ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி சிக்கன் எல்லாம் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் இங்கே அந்த பவுடரை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேங்க. அதோடு சேர்த்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டூ மினிட்ஸ் கேஸை ஸ்லோவில் வச்சிடலாங்க. நல்லா ஃப்ளேவர் வருதுங்க, சூப்பரான ஸ்மெல்லு. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் அது கால் ஸ்பூன் அளவுக்கு நான் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துட்டு உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலையை தூவிட்டு நம்ம கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. செம்ம டேஸ்ட்டோட சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. சிக்கன் ஃப்ரை சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.